அப்படியே பின்னாடி போ, அப்படியே கொஞ்சம் முன்னாடி வா. இந்த மொட்டை மணியில டைனோசர் மேல உட்கார வச்சுட்டு ரிமோட்டை வச்சு கண்ட்ரோல் பண்ண நல்லதாக இருக்கு. இன்னும் இது நாத்து அடிக்குது, டைனோசர் வாயிலேருந்து வருதா? அட்டடே, மொட்டை மண்டி மேல இருந்தா வருது போல இருக்கு. பைப்புல குளிச்சு எத்தனை நாள் ஆச்சு தெரியல, நாத்த குடல புடுங்குதுச்சு. ஹாய், ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் பைக் டிரைவிங்கில் டாகா மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண போகிறோங்க. என்னென்ன பாருங்க. ஃபர்ஸ்ட் ட்ரிக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷன் ஜெயிலுக்குள்ள ஒருத்தருக்கால இவனை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜெயில் விட்டு தப்பி கேட்க போகிறோம். அது எப்படி ப்ரோ சாத்திய சொல்லிட்டு இருங்க எடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா முதல் ஜெயிலுக்குள்ள போயிடலாம். உனக்கண்ட மாப்பிள்ள, ஏண்டா ஒருத்த கஷ்டப்பட்டு ஜெயிலுக்குள்ள வந்துருக்கீங்க மதிக்கிறான்னா, இந்த ஜெயில் கம்பி இருக்குல்ல இதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஓடினே பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு ஜம்பிங்கை போடுங்க. அப்படி ஜம்ப் பண்ணால் என்ன ஆகும் ப்ரோ சொல்லிட்டீங்கன்னா ஜெயில் விட்டு வெளியே போயிலாங்க. இருங்க நான் உங்களை வெளியே போய் காட்டுறேன். கமான் கமான், முடியும் முடியும் முடியும், கமான் அவ்வளோதான், எப்படி வெளியே வந்துட்டு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன கிளிச்சு இருக்கு, உள்வழியாக பார்த்தீங்கன்னா வெளியே வரலாம். ஆனால் வெளியே இருந்து பார்த்தீங்கன்னா உள்ள போக முடியாது. போறோம் இப்போ நம்ம போயிட்டு நெக்ஸ்ட் ட்ரிக்கை ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் ட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டாகா தாங்க மாற போகிறோம். இந்த ட்ரிக்கு பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்விமிங் ஃபுல்குள்ள வந்து டாகை வந்து ஸ்பேன் பண்ணுறது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டாக் மட்டும் போது வேறு எதுவுமே வேணாம். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டாகில் வந்து ஏறி உட்காருங்க. ஏறி உக்காந்துட்டு என்ன பண்ணுங்கன்னா டாக் விட்டு எக்ஸிட் ஆகுங்க. எக்ஸிட் ஆகிட்டு ஜஸ்ட் இந்த ஸ்விமிங் ஃபுல் இருக்குல்ல இதுட்டு வெளியே போங்க. வெளியே போக போது பார்த்தீங்கன்னா டாகில் என்டர் ஆகிற சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். என்னாச்சு ப்ரோ சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம வந்து டாகாக மாறிட்டு வாங்க. மொட்டை மட்டையை பார்த்தீங்கன்னா காணாமல் போயிட்டான். உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் அந்த டாக்லேருந்து எக்ஸிட் ஆகிற சிம்பிள் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு காட்டாது. நெக்ஸ்ட் ட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மறுபடியும் டாக் வச்சு தாங்க பண்ண போகிறோம். ப்ரீவியஸ் ட்ரிக் பண்ணல, அதே சேம் ப்ரொசீஜர் தான், ஆனால் ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் தான். அப்படி நான் டிஃப்ரெண்ட் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இப்போ டாக் மேலே நம்ம வந்து என்டர் ஆகிட்டோமா, என்டர் ஆகிட்டு கொஞ்சம் முன்னாடி பின்னாடி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போங்க. போயிட்டு இந்த ஒரு எக்ஸிட் ஆர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸ்விமிங் ஃபுல் கிட்ட வந்துட்டு கிட்ட அதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஏறிட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் என்டர் ஆகிற சிம் பட்டனை. அப்படி ப்ரெஸ் பண்ணால் என்ன ப்ரோ சொல்லிட்டு கிட்டே அவ்வளோதான், மொட்டை மொட்டையை பார்த்தீங்கன்னா பூமிக்குள்ளே போயிடுவான். ஸோ பூமிக்குள்ளே போனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உட்காந்துக்கிற பொசிஷன்லேயே பார்த்தீங்கன்னா சுற்றுவான். ஒரு சில நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நானும் ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்தேங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டில் ஸ்விமிங் ஃபுல் வரப்போது சொல்கிறா பார்த்தீங்கன்னா போட்டுருந்தாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. இது பார்த்தீங்கன்னா சின்ன கிளிச்சு தான். இந்த கிளிச்சினால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அண்டர் கிரவுண்டு குளோ வந்துடலாம். அண்டர் கிரவுண்டு ஃபுல்லாக தனியாக தான் இருக்கும். நம்மளோட சேனல் இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சம்மரின் மோட் சொல்லிட்டு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிப்போம். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஐடியா கிடைக்கும். இந்த ட்ரிக் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிள் தான். ப்ரீவியஸ் ட்ரிக் பண்ணால் அதே டெக்னிக் தான். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா கிளிச்சாக நம்ம வந்து தண்ணிக்குள்ள வந்துடுவோம். ஓ அப்படியா விஷயம். இப்போ நம்ம போயிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ட்ரிக் ட்ரை பண்ணி பார்த்துடலாம். நெக்ஸ்ட் ட்ரிக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஒரு மல்டிப்ளேயர் ட்ரிக் தாங்க பண்ண போகிறோம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக டாக் வச்சு மல்டிப்ளேயர் வீடியோ நம்ம போட்டிருப்போம். நீங்கள் அந்த ஒரு வீடியோ பார்க்காம இருந்தால் மேலே லைக் பண்ணலாம் தர. இந்த வீடியோ பார்த்து முடிச்சு மறக்காம அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. ஆக்சுவலாக அதுதான் பார்ட் 1, இது வந்து பார்ட் 2 வீடியோ. அந்த வீடியோ பார்த்தா கம்ப்ளீட்டாக டாகை யூஸ் பண்ணி பட் இந்த வீடியோ பார்த்தீங்க டைனோசர் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்றும் இல்லைங்க, டாகையும் டைனோசரையும் பார்த்தீங்கன்னா ஸ்பேன் பண்ணுறேங்க. ஸ்பேன் பண்ணதுக்கப்புறமா ரெண்டுத்தில் என்டர் ஆகிற சிம்பிள் வந்து நமக்கு வந்து ஒன்றா காட்டும்ல. அப்படி ஒன்றா காட்ட போது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து டாக் மேலே என்டர் ஆகிடுங்க. அப்படி என்டர் ஆனால் என்ன ப்ரோ சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நீங்கள் எங்கே போனாலும் சரிங்க டைனோசர் பார்த்தீங்கன்னா உங்கள் பின்னாடி வரணும் போய் சொல்லு. அங்கே பார்த்தீங்களா ப்ரோ, இது என்ன ப்ரோ ட்ரிக் சொல்லிட்டீங்கன்னா இதுனாங்க. அப்புறம் டாக் வீடியோ செக் பண்ணி பாருங்க. டாக் பார்த்தீங்க நம்ம பின்னாடி வரணும், மொட்டை மணி பார்த்தீங்கன்னா யோகா பண்ணி வச்சிருப்போம். நம்ம நினச்சா பார்த்தீங்கன்னா இந்த டைனோசருக்கு டாகு நல்ல சின்ன கேப் கூட உள்ள இப்போ ரெண்டும் ஒட்டின் இருக்குல்ல இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா கேப் உள்ள. அது எப்படி சாத்தியா சொல்லிட்டு கேட்டிங்கன்னா
வெல் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கு, அதனால் பார்க்காதவங்க சொல்கிறேன். இந்த மாதிரி செவுர் இருக்குல்ல, செவுர் இல்லை மேடு எங்கேயாவது போய் லைட்டாக ஒரு முட்டு முட்டினா பார்த்தீங்கன்னா டைனோசருக்கு டாகுனு சின்ன கேப் வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் எங்கே போனாலும் சரி டைனோசர் பற்றி உங்கள் பின்னாடி வரும். எங்கள் செவ்வது டைனோசரை மாட்டி விட்டேன்னா அவ்வளோதான், இப்போ பார்த்தீங்கன்னா டைனோசர் எங்கே போனாலும் பின்னாடி வரும். இது மல்டிபிளேட் இருக்குது தான். சரி நீங்கள் கேமுக்குள்ளே சும்மா விளாடுறது பதிலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாக் டைனோசர்லாம் வர வச்சு உங்களை ஃபாலோ பண்ணி வச்சு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஜாலியாக ப்ளே பண்ணலாம். இதுதானே அந்த மல்டிபிளேட் இருக்கா ப்ரோ சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இருங்க இது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி வே. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு மல்டிபிளேட் இருக்கு. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அடேங்கப்பா. இப்போ நம்ம போயிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ட்ரிக் ட்ரை பண்ணி பார்த்தலாம். நெக்ஸ்ட் ட்ரிக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டாகே டைனோசர் ஒன்றா நீங்கள் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஜஸ்ட் அந்த டாக விட்டு எக்ஸிட் ஆகுங்க. எக்ஸிட் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களால் டாக கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் இந்த மொட்டை மண்டி எங்கெங்கே போகிறனோ டைனோசர் பார்த்தீங்கன்னா பின்னாடி வரும். இந்த ட்ரிக்கை பற்றி சிம்பிளாக சொல்லணும், மொட்டை மண்டி எனக்கும் டைனோசருக்கு தானே கிளிச்சாக இருக்கும், டாக மேலே நீங்கள் உட்காந்துனால பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து டாகே சேர்த்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ நம்மளால டைனோசர் வாக்குது ஈடு கொடுக்க முடியல. நம்ம என்ன பண்ண போறோம்னா 5050 சொல்ற இன்னொரு சீட் கூட போட்டு டைனோசர் வந்து வர வைக்க போறோம். அப்படி வர வச்சு என்ன ப்ரோ சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஒரே நேரத்தில் ரெண்டு டைனோசர் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியா உட்காந்துருக்கோம்ல, இந்த டைனோசர் எங்கே போனாலும் சரி அந்த இன்னொரு டைனோசர் பார்த்தீங்கன்னா பின்னாடி வரும். என்ன ப்ரோ பின்னாடி வர சொல்லிட்டு முன்னாடி ஓட சொல்லி கேட்டீங்கன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அவனை பற்றி எங்கேயும் முட்டை விட்டுலாம், இந்த இடம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான். அவள் பார்த்தீங்கன்னா முட்டிக்கிறானா அவ்வளோதான். இப்போ நம்ம எங்கே போனாலும் சரி நம்ம பின்னாடி வருவோம். நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்துட்டு இருக்க மாதிரி தான். இப்போ நான் டைனோசரை விட்டு கீழே இறங்கிட்டு காரு பைக்கு எது வர வச்சாலும் சரிங்க அந்த டைனோசரை பற்றி நம்மளை வந்து ஃபாலோ பண்ணினே வரும். ஸோ நீங்கள் கேமில் சும்மா அங்கிட்டு இங்கிட்டு சுற்றி இந்த ட்ரிக்ஸை ட்ரை பண்ணுறதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாக் டைனோசர்லாம் வர வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை ஃபாலோ பண்ண வச்சு ஜாலியாக ப்ளே பண்ணலாம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோ சொல்லியிருப்போம், நான் இந்த வீடியோ மறுபடியும் சொல்கிறேன். இந்த வீடியோக்கு சப்போர்ட் கிடச்ச பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் NPCஸே நம்மளை ஃபாலோ பண்ண வைக்க முடியுமா சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ ரொம்ப கஷ்டப்பட இந்த ட்ரிக்ஸ் நம்ம வந்து கண்டுபிடிச்சிருவாங்க, பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி நம்ம போட்டிருக்க முன்னாடி பார்ட்மெண்ட் வீடியோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம கடைசியாக போயிட்டு அந்த ரிமோட் கண்ட்ரோல் ட்ரிக் நம்ம பார்த்துருப்போம் வீடியோ ஸ்டார்டிங்லே, அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோட பார்த்தே நம்ம வந்து வீடியோ வந்து என் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே கைஸ், இப்போ இந்த ரிமோட் கண்ட்ரோல் ட்ரிக் நமக்கு பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கண்டிப்பாக ஜெட் பேக் வேணும். ஜெட் பேக்கு அப்புறமா ரெண்டு டைனோசர் வேணும். 5050 சொல்கிற சீட் கோடு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டைனோசர் வருவீங்க. அப்படியே கேமரா ஆங்கிளை மாற்றாமல் பார்த்தீங்கன்னா இன்னொரு 5050 சொல்கிற சீட் கோடு போட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே இன்னொரு டைனோசர் வருவீங்க. அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா 330 சொல்கிற சீட் கோடு போட்டு பார்த்தீங்கன்னா ஜெட் பேக்கே பார்த்தீங்கன்னா ஸ்பேண்ட் பண்ணுறேங்க. இது மூணுத்தையும் வச்சு தான் நம்ம வந்து இந்த ஒரு ரிமோட் கண்ட்ரோல் ட்ரிக் பண்ண போகிறோம். இருங்க இப்போ ஜெட் பேக் சிம்மில் இந்த ஒரு டைனோசர் சிம்மில் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றா கட்டணும். நம்ம அவசரப்பட்டு இதுக்கு மேலே ஏறிட்டோமா, இருங்க இருங்க டக்கில் இறங்கி பார்த்தா ஒரு ஜம்பிங் போடும், ஜம்ப் பண்ண பார்த்து ஒன்றா கட்டா கரெக்டாக பார்த்து காட்டிருச்சு அவ்வளோதான். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா டைனோசர் மாரி உட்காந்துட்டோமா, ஆனால் டெக்னிக்கலாக பார்த்தா நம்மளால் வந்து ஜெட் பேக் கண்ட்ரோல் பண்ண முடியும். மொட்டை மொட்டை டைனோசர் மேலே தான் உட்காந்துட்டு இருக்கான், ஆனால் நீங்கள் கேமரா ஆங்கிளை மாற்றத்துக்கு மூலியமாக பார்த்தீங்கன்னா உங்களால் ஜெட் பேக் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஜஸ்ட் ஜெட் பேக் கொண்டு போய்ட்டு டைனோசர்ஸ் இருக்குல்ல இந்த டைனோசர்ஸ்க்கு நேராக வந்து நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு ஆக்சலேட்டரில் கை வைக்காமல் ஜாய்ஸ்டிக் பட்டன் இருக்குல்ல அதை தள்ளுங்க. அதை தள்ளா பார்த்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி உங்களால் வந்து டைனோசரை கண்ட்ரோல் பண்ண முடியும். முன்னாடி போக சொன்னால் முன்னாடி போவோம், பின்னாடி போக சொன்னால் முன்னாடி பின்னாடி போவோம். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அடேங்கப்பா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மொட்டை மண்டியை முன்னாடி வந்து உட்காந்து அவனுங்க கண்ட்ரோல் எடுக்கிறீங்கப்பா. என்னடா இது, இந்த நாத்தை நடுது, டைனோசர் பல்ல நாத்த அடிக்குது, இல்லைங்க இல்லை மொட்டை மண்டி அக்கல்லேருந்து நாத்த அடிக்குது, சீ சீ பின்னாடி போய் தோட சனியை முடிச்சவனே. ஸோ ஃபைனலாக பண்ண வீடியோ என்ன வந்தாச்சுங்க, நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய இந்தியன் பைக் ட்ரைவிங் வீடியோஸ் நம்ம பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு மேக் பண்ணிக்கோ. டைம் கிடச்சா போட்டுருக்கோம் ஓல்டு வீடியோஸ் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. வீடியோவில் பிடிச்சி நினைக்கிற பிடிச்சிருந்தா சின்ன லைக் ஒண்டி கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ஷேர் தட்டி விட்டுருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா லைக் போட சொல்லி பிச்சைக்கார மாதிரி கை நீட்டி நிற்கிறா, இதுக்காச்சு மறக்காம லைக் போட்டுருங்க. நீங்கள் ஒன்றும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறோட வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறதுக்கு பெல் ஐக்கான மட்டும் மறக்காமல் ஆள் தட்டி விட்டு போயிடுங்க. டேக் கேர், வரட்டா.